முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. கரண் இப்போ வெளியே தான் இருக்காரு, சோ நீங்க கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். அவ என்னையும் பிடிச்சிட்டான், ஏதோ நல்ல நிலைமை இருந்ததுனால நானும் தப்பிச்சிட்டேன். நீ கவனமா இரு, கவனமா இருக்கறதான் உன்னுடைய வேலை. நான் யாரையும் பார்த்து பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல, என்ன பார்த்துதான் மத்தவங்க பயப்படுவாங்க, புரியுதா? போன பை. சரி பாஸ். ஐடியா, இந்த ரிஷபும் பிரீதாவும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. கரண் சார், ஹலோ. தேங்க் காட் உங்களை பார்த்துட்டோம், உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். நீங்க எப்படி இங்க? ரிஷப் எங்க கடச்சானா? அட, நாங்க ரொம்ப நேரமா ரிஷப் சார் தான் தேடிட்டு இருக்கோம். ஓ, எங்க கூட்டிட்டு போறாங்க? எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையா? நீ தப்பிச்சு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ பாட்டுக்கு உன் கயிறை மட்டும் அவுத்து விட்டு போனே. என்கிட்ட அப்ப என்ன சொன்ன? நான் போய் ரிஷப் சாரை காப்பாத்தணும், அவரை தனியா காப்பாத்திக்க தெரியும்னு. நீ ரிஷப காப்பாத்துறதுக்கு பதிலா உன்னதான் காப்பாத்திட்டு இருக்கியான்னு தோணுது. எதுக்கு அப்படி பாக்குற? ஓ, யாரா ஏன் கட்ட அவுத்து விட்டாங்கன்னு பாக்குற போல இருக்கு. நீ அடிக்கடி மறந்து போயிடுற, தட் ஐ அம் கரண். ஓகே, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த கயிறு அவுக்கிறதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஓ, நீ உன்னோட கயிறை அவுத்திட்டியா என்ன? எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் நீ கண்டிப்பா உன்னோட கயிறை அவுத்திருக்க மாட்டே. யாரோ உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதானே? அது நான் தான் அவுத்து விட்டேன். நான் கரணுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ற? நான் இங்க என்ன பண்றேனா? உண்மைய நீங்க அந்த கயிறு மறுபடியும் கட்டி விட்டுட்டீங்களா? ஆமா, கட்டிட்டேன். ஆனா கரண், உங்ககிட்ட நான் முழு விஷயத்தை சொல்லி ஆகணும். நான் எதுக்காக உங்க கயிறை மறுபடியும் கட்டி விட்டேன்னு சொல்லுங்களேன். எல்லார்கிட்டயும் அந்த உண்மையை முதல்ல சொல்லுங்களேன். ஏன்னா இவன் பேசி பேசி என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏதோ நல்ல வேலை இவன் கயிறை கட்டி விட்டுட்டு நான் அங்க இருந்து போயிட்டேன். என் இடத்துல வேற யாராவது இருந்தா ஜன்னல்ல இருந்து உன்னை வெளிய தூக்கி போட்டுருப்பாங்க. ஓ ஹலோ, கம் ஆன் பிரீதா, நீ வாயாடுறதுல எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் நீங்க எல்லாருக்குமே தெரியும். உனக்கு பேச மட்டும் தான் தெரியும், எந்த வேலையும் உங்க செய்ய தெரியாது. ரிஷப் சார காப்பாத்த போற அப்படின்னு நீ சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? நீ தப்பிச்சுட்டு என்ன மட்டும் அப்படியே விட்டுட்டு போனல, எதுமோ பெருசா போய் தனியா சாதிக்கிற மாதிரி ஓடுன, முடிஞ்சுதான் உன்னால. ஒரு நிமிஷம். ஓ, அப்ப நீ ரிஷப காப்பாத்த வரல, அந்த மாஸ்க் மேன தான் காப்பாத்த வந்திருக்கல. ஏன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அந்த மாஸ்க்கு பின்னாடி இவரோட தாடி வச்சு அந்த கேடி பிரித்வி இருக்கான். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.